காலை வணக்கம். இன்னைக்கு வந்து காலையில நேற்று வந்து கத்திரிக்காய் குழம்பு வச்சேன், அதை இப்போ சூடு பண்ணிட்டேன். அதனால வந்து இன்னைக்கு காலையில வந்து கம்மங்குழு கிண்டலான் இருக்கேன். அதுக்கு வந்து கம்பு வந்து பாக்கெட்டு கம்பு தான் வாங்கியிருக்கேன் நான் சூப்பர் மார்க்கெட்டில். அதை எடுத்திருக்கேன். தண்ணி காஞ்சிருச்சு, நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சுடு தண்ணி வச்சு எடுத்துக்கோங்க. பத்தலைன்னா ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி காஞ்சிருச்சு. இப்போ வந்து கிண்டுறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் உருண்டையா இருக்கணும், கரண்டி விட இது கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தட்டி விழாம கிண்டணும். நல்லா கிண்டி வேகணும் கம்பு. இது கொஞ்சம் நம்ம சூடாகவும் சாப்பிடலாம், ஆறி போய் மோர்ல ஊற வச்சிடலாம். கரண்டி தோசை கரண்டி மரக்கரண்டி எடுத்துக்கலாம். எங்க அம்மாச்சி கொண்டு போய் கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கை வலிக்கு கிட்டிட்டே இருக்கணும். இது மாதிரி வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வெல்லம் வச்சு கொடுக்கலாம், லைட்டாக நெய் இல்லை என்ன நல்லெண்ணெய் லைட்டாக ஊற்றி வெல்லம் வச்சு கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க. இதே கேழ்வரகு நல்லாயிருக்கும். Thank you.
ரெகுலரா பண்றவங்க வந்து கம்பு வாங்கி இடிச்சு அது இல்லைனா மிஷின்ல அரைச்சு அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்பெல்லாம் யாரு இடிக்கிறா? கிராமத்துலதான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஜீனி பொண்ணு மாமா குழம்புக்கு தொட்டு சாப்பிடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை உப்பு போட்டு போதும். ரொம்ப கரெக்ட் உப்பு கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் போதும். இது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க கிராமத்துல சாயந்தரம் பண்ணி வச்சிருவாங்க. காலையில நைட் வந்து அந்த வடிச்ச கஞ்சி. இப்ப இதுல வந்து நான் கொஞ்சம் ஆறினோன்னு மோர் ஊத்திக்கலாம். இப்ப கூட மோர் ஊத்தலாம். தண்ணி தொட்டுட்டு வெந்துருச்சான்னு பாத்துக்கலாம். கையில ஒட்டாம இருக்கணும். ஆனா கொஞ்சம் ஒட்டுது. வேகட்டும் சிம்லே. நான் கொஞ்சமா மோர் அடிச்சு எடுத்துக்கிறேன். தண்ணி பக்கத்துல வச்சுக்கோங்க. மண்செடியில பண்ணலாம் தான் பிளான் பண்ணேன். ஆனா எனக்கு கொஞ்சம் இப்படி கிண்டதுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரம் தான் கரெக்டா இருக்கும்.
எனக்கு கரெக்டா இருக்கு. இன்னொரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம். எனக்கு அந்த அளவுக்கு கட்டியா இல்ல, ஆறுனதுக்கு அப்புறம் நமக்கு நல்லா உருண்டையா வரும். மூடி வச்சிடலாம் நம்ம. ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா இதாகட்டும். ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. தண்ணி பாத்தீங்கன்னா சைடுல தண்ணி விட்டுருக்கு. நம்ம தயிர் உப்பு எல்லாமே போட்டோம். இப்ப இது நேரம் ஆக ஆக தான் டேஸ்ட் கொடுக்கும். இப்ப காலையிலக்கு சும்மா லைட்டா பாருங்க ஒட்டவே இல்ல. கத்திரிக்காய் குழம்பு, நேத்து வச்ச குழம்பு, காரக்குழம்பு, கம்மங்கூழோட கருவாட்டு குழம்பு, இந்த மாதிரி காய்கறி புளிக்குழம்பு எல்லாமே நல்லா இருக்கும். சுடும் கொஞ்சம் வெது வெதுன்னு ஆனதுக்கு அப்புறம் நம்ம உருண்டை புடிச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இனிமே சாப்பிட வேண்டியதுதான். அடுத்து பாருங்க கத்திரிக்காய் குழம்பு, நேத்து வச்சது நைட் வச்சோம்ல. மத்தியானம் என்ன சமைக்க போறேன்னு தெரியல, அடுத்த வீடியோல வந்து உங்களை வந்து பாக்குறேன். இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இந்த குழம்பு ஊத்தி அடுத்து சாப்பிட போறோம். காலையிலேயே தான் எங்களுக்கு டிஃபன். அடுத்த வீடியோல வரேன். டாடா பை.